I want 5 rupees. Huh? 5 rupees? Inda, take it. They want only 4 rupees. I want 5 rupees. Oh, Chandi, come here. Yes. You have 1 rupee coin with you. Give me. Here. Thank you. It's my pleasure. My chance. Bye. Bye. See you. என்னடா இது, கிட்டத்தட்ட 1 hour என் கூட டான்ஸ் பண்ணிருக்கா அந்த பொண்ணு, ஆனா வெறும் 5 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு போறாளே. அவ அவ்வளவுதான் வாங்குவா குரு? ஏன் 5 ரூபாயோட நிறுத்திக்கிட்டா? பிச்சைக்காரி பின்ன எவ்வளவு வாங்குவா? என்னடா சொல்ற நீ குரு? அந்த பொண்ணு ஜிப்மர் ஹாஸ்பிடல் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தா, உங்களுக்காக பேசி கூட்டு வந்தேன். பிச்சைக்காரி. சரி விடுறா விடுறா டேய். பிச்சைக்காரியா இருந்தாலும் பிரெஞ்சு காரிடா. அவ மூலமா பிரெஞ்சு கலாச்சாரத்தை எல்லாம் நான் கத்துக்கிட்டு, ஏதாவது ஒரு ரிச் பிரெஞ்சு பிகரை கரெக்ட் பண்ணி கிரீன் கார்டு வாங்கி அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்க போய் செட்டில் ஆயிரும்ல. நாங்க ஒன்னே மாதிரி ஓசி பீர் குடிப்பேன் நினைச்சியா? போடா போடா, வண்டிய ஸ்டார்ட் பண்ணி வை போடா. என்ன டான்ஸ், என்ன கிஸ், ரொம்ப அரிக்குதே. ஐயோ, கிஸ் குடுத்த இடமெல்லாம் ரொம்ப அரிக்குதேடா. அடாடாடாடாடா, அது சரி, என்னதான் பிரெஞ்சு காரியா இருந்தாலும் பிச்சைக்காரி ஆச்சேடா. நமக்கும் பிச்சைக்காரிக்கும் தான் ஏகப்பட்ட தொடர்பு உண்டேடா. வர வர எல்லா சரக்கும் டூப்ளிகேட் ஆயிடுச்சு. எதை வச்சு சொல்ற? குடிச்ச உடனே கல்லி ஆயிடுது. ஓசிபியில டூப்ளிகேட் ஒரிஜினல் எல்லாம் பாக்க ஆரம்பிச்சிட்டேன். நீ வண்டி எவ்வளவு கிலோமீட்டர் குடுக்குது குரு? அது வண்டி ஓனருக்கு தான் தெரியும். என்ன சொல்ற? ஆமா, பீச் ஓரமா நினைச்சடா எடுத்து வந்தேன். 1 மாசம் ஆச்சு, ஒருவேளை கேட்டு வர மாட்டேங்கிறான். இந்த சார பாக்கும் போதெல்லாம் இடி விழுந்து செத்து போல பழனிச்சாமி ஞாபகம். அந்த வாட்ச்மேன் பையல ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற? வா உள்ள. சிங்கப்பூர்க்கார எப்படி உங்களை நம்பி இவ்வளவு பெரிய வீட்டை ஒப்பச்சாரு? அது ஒண்ணும் இல்லடா, ஓனர் ஒரு பக்தி கொட்டை, பக்தி பழம்டா. அவருக்கு பழனி பஞ்சாமிரதம், திருப்பதி லட்டு, திருநள்ளாறு பிரசாதம், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தன்டா. அவ்வளவுதான், அப்படியே பிளாட் ஆயிட்டாரு. கீயை எங்கையில கொடுத்துட்டு அவரு சிங்கப்பூருக்கு எஸ்கேப் ஆயிட்டாரு. நான் தான் இப்ப ஃபுல் இன்சார்ஜ். எல்லாமே தெரியல குரு. வந்துட்டோம்டா நம்ம வசந்த மாளிகைக்கு. இந்த வீட்ல எல்லாத்தையும் கழட்டி விக்கிறீங்க, இந்த டிவிய மட்டும் விட்டு வச்சிருக்கீங்க. குட் க்வெஸ்சன். இதுல எஃப் டிவின்னு ஒண்ணு வரலன்னா எப்போ இத வித்துறப்பண்டா? இங்கதான் குரு நீங்க நிக்கிறீங்க. நான் நிக்கதாண்டா இருக்கேன், நீதான் ரொம்ப ஆடுற. வா. மானாட மயிலாட கலந்துக்கிட்டோமா? வீடே வெறிச்சோடி இருக்குல்ல. எல்லாம் நம்ம விளையாட்டுகளின் அடையாளம் தானடா இதெல்லாம். அந்த சீலிங் ஃபேன்ல 3 ரெக்க சுத்திட்டு இருந்துச்சு. எதுக்கு தேவையில்லாம சுத்திக்கிட்டு இருக்குன்னா அதை கொண்டே சாராய கடையில வச்சுட்டு இப்ப அதை அங்க ரெஸ்ட் எடுத்துட்டு எதையாவது நீ போட்டியா? இப்பதானே ஒரு பீர் போட்டேன் குரு. டேய், என்னடா அந்த ரூமுக்குள்ள இருந்து பொம்பளைங்க வாய்ஸ் எல்லாம் வருது? நான் பேச சொன்னல குரு, இது செத்து போன வாட்ச்மேன் பழனிசாமியோட ஆவிதான். இதெல்லாம் பழனிசாமி எதுக்குடா மயில்சாமி மாதிரி லேடிஸ் வாய்ஸ்ல மிமிக்ரி எல்லாம் பண்றான்? பாப்பா இல்ல குரு. வேண்டாம், அமெரிக்காவில ஆவியோடைய குர்த்தனம் பண்றாங்க, நாம கொஞ்சம் பாத்துட்டாவது வரலாடா. அப்படின்னா எனக்கு பயம் போற மாதிரி ஒரு பாட்டு பாடுங்களே. பயம் போற மாதிரி பாட்டா? டாடி மம்மி, டாடி மம்மி, டாடி மம்மி வீட்டில் இல்ல, சித்தப்பா சித்தி வீட்டில் இல்ல, பெரியம்மா பெரியப்பா வீட்டில் இல்ல. எல்லாரும் எங்க போயிட்டாங்க குரு? ஒருத்தர் கூட வீட்டுல இல்லையா? இல்லப்பா. அப்ப அந்த பாட்டு வேணா குரு, என்ன அப்படியே கூட்டு போயிடுங்களே. கூட்டு போய் அப்படிதான் என்னடா இது? இந்த ரூம்க்குள்ள இருந்து தானே சவுண்ட் வந்துச்சு. ஆமா, ஆனா இப்ப இங்க யாருமே காணவே. வேகட்டா இருக்குது. அம்மா, ஐயோ அம்மா, ஆ ஆ ஆ ஆ, அரரே கோடி. நீங்க பயந்து போயிட்டு சும்மா பாடுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்றீங்க. ஸ்டியா இரு. ஆமா, என்னடா இது? உள்ள இருக்க பழனிசாமி ஆவி படாத பாடு படுத்துதே. ஒரு குவார்டர் போட்டுட்டு உள்ள போலாம்னா இந்த லுங்கி கட்டின மங்கி எங்க போனான்னு தெரியலையே. என்னடா இது? ஏதாவது கோயில்ல இருந்து இந்த சூரத்தை சுட்டுட்டு வந்துட்டியா? டேய் சாண்டி, ஏண்டா உனக்கு இந்த ஆண்டி கோலம்? குரு, என்ன எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சீங்க? டேய், நீ ஆண்டவன் கிட்ட போட்டாலும் அக்யூஸ்ட் ஃபேஸ் தான் அப்படியே காட்டி கொடுக்குதேடா. அது சரி, என்ன இந்த கோலம்?
பேயை விரட்டுறதுக்கு ஒரு புது கெட்டப். உன்னால ஒரு நாய கூட விரட்ட முடியாதடா. என்னடா டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிற? ரிங் இங்க இருந்து வரல, வீட்டுக்குள்ள இருந்து வருது. போய் அட்டன் பண்ணுங்க. எனக்கு உள்ள போக பயமா இருக்குடா. எனக்கு பயம் இல்ல. ஏன்னா எனக்கு முன்னாடி சூளம், எனக்கு பின்னாடி மூலம். நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். வாங்க. டன் 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 டன். டேய், என்னடா எல்லை சாமி மாதிரி நிமிந்து வரணும்னு பார்த்தா எலி புடிக்கிற மாதிரி குனிஞ்சு வர. நல்ல வாடா. அகம் பிரம்மாஸ்மி. அங்க பாரு பழனிச்சாமி. ஹலோ, யாரு பேசுறீங்கோ? நான் ஓனர் பேசுறேன். ஓனர்னா வள்ளி விலாஸ் ஓனரா, ஆனந்தா இன் ஓனருங்களா? சிங்கப்பூர்ல இருந்து உன்னோட ஹவுஸ் ஓனர் பேசுறேன்யா. சிங்கப்பூர்ல இருந்து ஹவுஸ் ஓனர் பேசுறாரோ? ஹவுஸ் ஓனரா? ஆமாடா, பழனி பஞ்சாமிர்தம் சொல்லி பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல வாங்கின வாழைப்பழத்தை கரைச்சு கொடுத்தியே அந்த ஹவுஸ் ஓனர். உண்மையெல்லாம் கரெக்டா சொல்றாரு. அப்ப ஓனரா தான் இருக்கணும். கொய்யா ஜி, ஐயா சொல்லுங்க ஐயா. வீடு எப்படி இருக்கு? வீடெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இடி விழுந்து எரிஞ்சு செத்து போனானே வாட்ச்மேன் பழனிச்சாமி, அவன் ஆதிதாயா அலமோதிக்கிட்டு இருக்கு. என்னடா இது? ஸ்பெஷல் எஃபெக்ட். அங்க யார்ட்ட பேசுற? நான் சிவா கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஐயா. நான் சொல்றத கவனமா கேளு. அடுத்த வாரம் என் பொண்ணு சுஜாதா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டிட்டு அங்க வர்றா. இங்க வருதா? நான் வேணா கிளம்பி எங்கயாவது போயிருட்டுமா ஐயா? ஐயா, அவளையும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பத்திரமா பாத்துக்க, புரியுதா ஐயா? எனக்கு சிங்கப்பூர்ல இருந்து வரும்போது சென்ட் எதுவும் வேண்டாம் ஐயா. எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் ஏதாவது பெருசா கட் பண்ணிட்டான் ஐயா. அதுவே கட்டாச்சா? இல்ல பழனிச்சாமி கட் பண்றானா தெரியல. ஏன் குரு சடனா லேண்ட் ஆயிட்டீங்க? அங்க சடனா ஒருத்தி டேக் ஆஃப் ஆகுறாடா. ஓனர் பொண்ணு சிங்கப்பூர்ல இருந்து இங்க வர்றாளாண்டா. வரட்டும் வரட்டும், வந்து பார்க்கட்டும். இந்த கண்டராவிய வந்து வேற பாக்கணுமாடா? உனக்கு என்ன, வேறுபாடியோட பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுத்து பொழைச்சுக்கிடுவேன். நான்லாம் கௌரவமா வாழ்ந்தவன் ஆச்சேடா. எவ்வளவு பெரிய வீடு இது, நான் எப்படி அவளுக்கு காட்டுவேன்? சுஜா, அவங்க நம்பர் இருக்குல்ல, கால் பண்ணு. நான்சென்ஸ். இந்த மாதிரி யூஸ்லெஸ் ஃபெல்லோலாம் வேலைக்கு வச்சா இப்படிதான். சிங்கப்பூர் ஃப்ளைட் லேண்ட் ஆகி 4 மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரமா நாங்க இங்க கதவு தட்டிட்டு இருக்கோம். எங்கயா போய் தொலைஞ்ச நீ? அரே நான்சென்ஸ், நான் சாம்சங் சேட் பேசுறேன். பீட்டர் சாமி இல்லையா, அவரோட நம்பர் தானே இது? அவரு போனே டெய்லி வட்டிக்கு அடகு வச்சிட்டு போயிருக்கு. ராத்திரி வந்தா சொல்றேன். வாட்? ஏய், யாரா இது? சேல்ஸ் கேர்ளா ப்ளீச்சிங் பவுடர் கே வந்திருக்கங்களோ? ஐயோ, வரணும் சொன்ன சிங்கப்பூர் பீஸ் எல்லாம் வந்துருச்சு. அநேகமா மாட்டி போன்னு நினைக்கிறேன். வாங்க குரு, ஓடி போயிடலாம். நாம ஏன்டா ஓடணும்? பீஸுக்கே பீஸ் புடுங்கறவன் தான்டா இந்த பீட்டர் சாமி. இப்ப நான் எப்படி அவளை ஃபேஸ் பண்றேன் மட்டும் பாரு. மேடம் மாய்சல் மன்சூர், வெல்கம் டு பாண்டிச்சேரி. உய் மெர்சி, கெஸ் 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 கெஸ். யோ, அரேவ் கட்ட முண்டோ, எங்க போய் தொலைஞ்சு நீ? உனக்கு கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல? எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றது உனக்கு? ஆக்சுவலி வாட் ஹேப்பன்ட், உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லையா? மேடம், டோர் ஓபன் பண்ணியா? நீ யாரையா நடுவுல? மை அசிஸ்டன்ட். மேடம், நீங்க உள்ள போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க. அப்புறமா பாண்டிச்சேரி சுத்தி பாத்தீங்க, ஐஸ்கிரீம் நக்கிங்க. ஷட் அப், லக்கேஜ் எடுத்துட்டு உள்ள வா. ஏன் குரு கட் கலக்குறீங்க? பின்ன என்னடா, இங்கிலீஷ்ல என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்கோ அதையெல்லாம் வச்சு திட்டிட்டு போறாளுடா. என் குடும்ப ரேஷன் கார்டுல உள்ள எல்லா பேரையும் பஞ்சர் பண்ணிட்டு போறாளுடா. விடுங்க குரு, மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி அப்படிதான் திட்டுவாங்க. மிஸ்ஸஸா? சுஜாதாவுக்கு கல்யாணம் ஆயிருச்சாடா. ஐயோ, உங்க பேர் என்ன? என் பேர் பெரியசாமி, இப்ப பீட்டர் சாமின்னு வச்சிருக்கேன். அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிட்டா மிஸ்ஸஸ் பீட்டர் சாமி தானே நீங்க? டேய் டேய் டேய், பட்டா பட்டி போடாத கண்டுபிடிச்சிட்டீங்களா குரு? ஒரு எமோஷனுக்காக பார்த்தேன்டா. ஓ காட், ஃபேன்ல பிளேட காணும். வீடெல்லாம் ஒரே டிஸார்டர்லியா இருக்கு. டைனிங் டேபிள் இருக்கு, ஆனா சேர காணும். ஃப்ரிட்ஜ் வேற திறந்திருக்கு. இந்த ஃப்ராட நம்பி வீட்டை விட்டதுக்கு அங்க பாரு, குத்து வழக்குல பாதிய வித்து சாப்பிட்டுட்டான். திருடன் வந்து திருடிக்கிட்டு போயிட்டான்.
கார்மெண்ட்ல திருடுவானா? ரோட் அம்மா அம்மா ஐயோ கண்ணுக்குள்ள குத்திட்டாலே அம்மா இரு இரு இப்பவே அப்பாக்கு கால் பண்ணி உன்னை என்ன பண்ண சொல்றேன் பாரு. அப்பாக்கு ஃபோன் பண்ண போறேன். யா பண்றி பண்ணு. யாருக்கு பயம்? இவ யாரு சிங்கப்பூர்ல செஞ்சு விக்கிறவ மாதிரியா இருக்கா? யோ என்ன நீ பாட்டு திமிரா பேசவே போற? பின்ன உங்க அப்பா ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா? சுஜாதா வரும்போது கூடவே ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்கன்னு தான் சொன்னாரு. இவன் யார் இருமந்தடியன் தீவட்டி தேவி? நாங்களும் கேப்போம்ல. அடிப்பான யோ மின்னலே காதல் மன்னன் டைட்டானிக் இத மாதிரி சினிமாவுல எல்லாம் இன்னொருத்தனுக்கு நிச்சயமான பொண்ணை லவ் பண்ணி தான் ஹீரோஸ் கல்யாணமே பண்ணிருக்காங்க. அப்படியா? இது கண்டிப்பா வொர்க் அவுட் ஆயிரும்ல. கண்டிப்பா ஆகல உன் வொர்க் அவுட் ஆயிரும். சுஜாதா எனக்கு அண்ணி. ஆமா பக்கத்துல நிக்கதே அது பண்ணி. என்னையா பிளான் பண்றீங்க? ஒண்ணு இல்ல இன்டீரியர் டெக்கரேஷன் எப்படி பண்ணலாம்? நான்சென்ஸ். முதல்ல இருந்த பொருள் எல்லாம் இருந்த இடத்துல சாய்ந்ததுக்குள்ள வைங்க. சரி புரியதா? சரி லக்கேஜ்ல தூக்கிட்டு வா. குரு இந்த சோப்பு இந்த ஸ்கூல்ல படிக்கிற போல கூட டீச்சர்ட்ட கம்ப்ளைன்ட் பண்ணிரப்போம். மரியாதை. ஐயோ குரு ஐயோ டேய் அந்த கதவை கண்டு திறந்துடாதீங்கடா அது உள்ள பேய் இருக்கு. பேய். ஐயோ ஏற்கனவே இது சொம்ப உருட்டி விளையாடுது. இவனுக்கு அதை அண்டாவே உருட்ட விட்டுவானு போல இருக்குது. ரொம்ப படபடான்னு வருதுடா. ஆமா குரு இந்த படபடப்ப ஒரு கட்டிங் விட்டு அடைக்கலாம் குரு. அப்படிங்கிற ஆமா பாண்டிச்சேரிக்கு உண்டான மரியாதையை காப்பாத்துவோம். எப்படி கொளுத்துறோம் எல்லாத்தையும்? ஏன் குரு அவ்வளவு பெட்ரோல் ஊத்தியும் அந்த ஒரு துணி முட்டை எரியவே இல்லையே. ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, துவைக்காத ஜட்டி எரியவே எரியாதுடா. இது எனக்கு தெரியாமலே போயிடுச்சே. அது போடுறவனுக்கு தான் தெரியணும். குரு சரக்க பேய் குடிச்சிட்டு போயிடுச்சு குரு. டேய் இப்ப தாண்டா குடிச்சிருக்கு. ஒரு புல்லு ஆஃப் ஆயிருச்சா? எங்க பாடுற பிரியாணியே? ஐயோ இது எல்லாமே அந்த பழனிச்சாமி ஆவியோட வேலை தான்டா. டேய் பேய்க்கு ரத்தம் குடிக்கத்தான் பிடிக்கும்னு கேட்டுருக்கேன், ஆனா இது பிரியாணி அடி பின்னிருக்கேடா. டேய் இங்க பாடுறா நாக்கு பிரிட் ஆகுற அளவுக்கு நல்லியல பிச்சப்பி இருக்கேடா. குரு எல்லா லெக் பீஸையும் சாப்பிட்டு போயிடுச்சு குரு. பேய்க்கே லெக் கிடையாது, அது எப்படா லெக் பீஸை விட்டு வைக்கும்? குரு பவர் கட் ஆயிடுச்சு. பழனிச்சாமி ஆவி கட் பண்ணிருச்சுடா. தீய பொறுத்து, தீய பார்த்தா பேய் பயப்படுன்னு கேள்வி பண்ணிருக்கா. நல்லா பொறுத்து, நல்லா பொறுத்து கை கிட்ட வருது பாரு, எட்டி போட்டு. அம்மா ஐயோ ஐயோ என்னப்பா சொல்லி தொலை வேண்டிதான, அதை விட்டுட்டு திரு திரு முடிச்சிட்டு இருக்க. சரி சரி உள்ளவா. ஓகே கம். போச்சுடா, என்ன சிதப்பலோ தெரியல. வாவ் பரவாயில்லையே, வந்த முதல் நாளே வீட்டை இவ்வளவு கிளீனா வச்சிருக்கே. குட். எனக்கு பசிக்குது, போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வா போ. எப்படி இருக்கேன்? ஆட்டோக்கு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருக்கு. வெளியில போயிட்டு அந்த குழந்தைங்க பயந்துருவாங்க. ஹே ஹவுஸ் திஸ் நைஸ் நைஸ் இல்ல, அது அவன் உனக்கு வைக்கிற ஐஸ். என்ன சொல்ற? பின்ன லட்சம் பட்டுப்பூச்சிய கொண்ணு, அப்பப்ப புருஷனையும் கொண்ணு, நீங்க வாங்கி கட்டுறதுதான் பட்டு புடவை. அதுல அவ்வளவு ஆசையா? ஹே மேன், எஸ் நான் போட்டிருக்க டிரஸ் எப்படி இருக்கு? நீ போட்டிருக்கியா? ஐ மீன் இந்த டிரஸ்ல உன்னை பாக்கும்போது செக்யூரிட்டி இல்லாத ஏடிஎம் சென்டர் மாதிரியே இருக்கிற. கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. கார்ட போட்டு கண்டவனு கேஷ் எடுத்துருவான்டா. இவன் கிட்ட என்ன பேச வேண்டியது? சர்வென்ட் அண்ணி அள்ளக்கை, நான் உன்னை கூப்பிடல. சர்வென்ட் என்னது இது? நாங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கும்போது யார கூப்பிடுறீங்க? நீ அஞ்சால தான் உள்ள இருக்க. நான் ஆள் அனுப்பிச்சனா? ஆமா, அவன் தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணா. க்ளீன் பண்ணானா? அவன் தான் கூல் ட்ரிங்க்ஸ் குடி கொடுத்தான். கூல் ட்ரிங்க்ஸா? டேய் பழனிச்சாமி அவன் வேலையை இவங்க கிட்ட காட்ட ஆரம்பிச்சாடா. அவனுக்கு சொட்ட தொலையோட ஒரு 50 வயசு இருக்குமா? அவனுக்கு வால் இருந்ததா? வாச்சி கால் இருந்ததா? காலா? அவன் ஜீன்ஸ் பேண்டே போட்டிருந்தானே. ஜீன்ஸே போட்டிருந்தானா? பட்டன் டைப்பா ஜிப் டைப்பா? ஏய் டூ மச். ரெண்டு மாங்கா. பேய் எப்படி ஜீன்ஸ் எல்லாம் போடுங்குறோம்? இதுங்களே போடும்போது பேய் போடாதா? அது பேயிங்க. ஐயோ அது பேய் இல்ல, மனுஷன் தான். மனுஷன் தான் காட்டுங்க. சர்வென்ட்
அது வராதுங்க இரு நான் காமிக்கற வா என்னோட என்ன சட்ட போறா தெரியே சாவேன் இவங்களுக்கு பேயினா பயம் இல்லையா குரு இந்த பிசாசுகளை பார்த்து அந்த பேய் ஓடிச்சோடா என்னாச்சு எல்லாரும் நம்மள தேடிக்கிட்டு வராங்க இல்ல யாரும் இல்ல இந்த ரூம்ல அவன் இல்ல இந்த ரூம்ல மட்டும் இல்ல இந்த வீட்ல எந்த ரூம்லயே அவன் இல்ல நீ வாய மூடிட்டு வா ரொம்ப ஓவரா பேசுறடா இவ குரு ஆடற மாட்ட ஆடி தான் கறக்கணும் பாடற மாட்ட பாடி தான் கறக்கணும் ஓடற மாட்ட ஓடிக்கிட்டே போய் கறக்க முடியுமாடா பால் செதறிடாது ஆமா ராஸ்கல் ஒரு பழமொழி கூட சொல்ல முடியலையே பட் கரெக்டா தான் சொல்றாரு ஐயோ குரு விட்டு போயிட்டீங்களே ஹி இஸ் நாட் ஹியர் அங்க இல்ல என்னாச்சு இந்த ரெண்டு ரூம்லயும் இல்ல அடுத்து எங்க அதோ அந்த ரூம் அங்க இல்லனா பாண்டிச்சேரிய ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுவியா ஏய் நீ சும்மா இரு ஹே லுக் உனக்கு இஷ்டம் இருந்தா வா இல்லாட்டி போடா வர வர மரியாதை எனக்கு ரொம்ப தேஞ்சிக்கிட்டே போகுதுடா குரு நாளைக்கு அவங்க உங்களுக்கு வைஃபா வரப் போறவங்க வைஃப் கிட்ட எப்படி நீங்க மரியாதை எதிர்பார்க்கலாம் கரெக்ட்டா பாயிண்ட்லயே அடிச்சிரலாம் என்ன நானும் அடிச்சேன் போல சர்வெண்ட் 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 யார் நீங்க கேக்குறல சொல்லுங்க யார் நீங்க பாட்டு போயிட்டு இருக்கீங்க கேக்குறல சொல்லுங்க குரு அங்க ஏதோ பிரச்சனை குரு ஏய் இறா இறா நீ என்ன ஏய் இது யாரா புதுசா ரெண்டு பேரு ஆமா நீ அந்த मिनिस्टर பொண்ணு சம்யுக்தா தானே உன்னை யாரோ தீவிரவாதிகள் தூக்கிட்டு போயிட்டாங்கனா அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல படிச்சே பாண்டிச்சேரி அலறிக்கிட்டு இருக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்போ உன்னை தூக்குற தீவிரவாதி இவன்தானா ஏய் கால் தி போலீஸ் இல்லங்க நாங்க லவ்வர்ஸ் லவ்வர்ஸா ஆமா எங்க அப்பாக்கு எங்க காதல் பிடிக்கல அதனால தீவிரவாதிங்க என்ன கடத்திட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லி தேடிட்டு இருக்காரு அதுக்கு பயந்து தான் நாங்க இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம் சாரி அதனால தான் நாங்க அப்பப்ப உங்களை டிஸ்டர்ப பண்ணிட்டோம் அப்பப்ப டிஸ்டர்ப பண்ணியா அப்ப அந்த பேய் விளையாட்டு விளையாண்டதெல்லாம் நீதானா ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ஏய் இந்த சென்டிமென்ட் பிட்டெல்லாம் இங்க போடாத இது பெரிய எடுத்த விவகாரம் மாட்டோம்னா எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க உங்களுக்கு கம்பளி ஏதாவது வாங்கி தரேன் ஃபுல்லா ஃபேஸ கவர் பண்ணிக்கிட்டு மகாராஷ்டிரா பஞ்சாப் எங்கயாவது போய் புரோட்டா ஸ்டால் போட்டு புளச்சுக்காக போங்க இல்லனா போலீஸ் கூப்பிடுறேன் போலீஸ் ஏய் அண்ணே அண்ணே ஷட் அப் ஓகே இது பாருங்க நீங்க ஏதோ பெரிய பிரச்சனையில மாட்டிருக்க மாதிரி தெரியுது நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்க லவ் சக்சஸ் ஆற வரைக்கும் நீங்க இங்கே தங்கிக்கலாம் ஹே ஆல் we have new guests wow let's start the party where is the party உங்க ஆயா ஊட்ல பார்ட்டி